மகாநதி சீரியலில் இன்றைக்கி நடந்த ஒரே ஒரு உறுப்படியான விஷயம் அப்படிங்கிறது ராகினிக்கு கிடச்ச மொக்க அது ஒன்று தான் ஸோ அதை தவறமிச்சபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எமோஷ்னலான எபிசோடு தான் என்ற எபிசோடு ஏன்னா வந்து காவேரிக்கு நிறைய ஒரு குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது காவேரி நேராக உள்ளார போய்ட்டு வந்து அவங்க அம்மா பாட்டை அவங்க அம்மா கிட்ட அவங்க பாட்டிக்கிட்ட உக்காடுறாங்க அம்மா என்ன என்னடி ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் நிமிஞ்சு எத்திக்கிட்டே இருக்கா அவங்கள்ட்ட கோவப்பட்டுருக்கா என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல எதையும் சொல்லாம சொல்லாம் மறைச்ச இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க பாட்டி பார்த்தா பேசாமலே இருக்காங்க என்னன்னு பாட்டிகிட்ட வந்து கேட்டால் நீ தான் நான் எதாவது பேசினா உங்களுக்குள்ள சண்டை முடி விட்றாங்க காலையில் பேசுனதெல்லாம் ஏன் மனசில் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தோன்றதெல்லாம் பேசுவீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியுமாங்கிறாங்க பாட்டி எல்லாமே கஷ்டமாக இருக்குது காவேரிக்கு இந்த பக்கம் விஜய் வந்து நம்மளை வேணான்னு நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குடும்பத்தில் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க யமுனாவே வந்து சந்தேகப்படுறாங்கங்கிறது வீட்டில் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி மறைச்சு வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு இருக்காமேன்னு ஒன்றுமே உங்களுக்கு புரியல அப்படியே என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா மடியில் படுத்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க எல்லாத்தையும் காரணம் எமுனா தானே அவ்வளோ அந்த அந்த குட்டி உங்களுக்கு வர சொல்ல உள்ளார் அப்படின்னு பாட்டி கோவமாக பேச உடனே அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா ஞாபகம் வந்துருச்சுங்கிறாங்க உங்கள் அப்பா எதுவும் கனவுல வந்தாரான்னு கேட்டால் அவர் இருந்திருக்கலாம் அவர் இருந்திருக்கலாம் அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு அவர் கூட இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரமிச்சிட்றாங்க அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ விடு விடு விடுன்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டியெல்லாம் வந்து இப்படி போயிட்டானே நான் தான் என் பிள்ளைய பற்றி யோசிச்சிட்டே இருக்கானே நீயும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அவங்க அம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்றாங்க நர்மதை அழகிறாங்க அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகினி யமுனா கிட்டே தைரியமாகவே வந்துடுறாங்க என்ன என்ன பண்ணுற ஏன் வெளில உட்காந்துருக்க அப்படின்னா என் வீட்டு வாசலில் நான் உட்காந்துருக்கேன் உனக்கு என்னங்கிறாங்க என்ன இல்லை உன்னை பார்த்தா ஏதோ மன கஷ்டத்தை இருக்க மாதிரி இருக்குது ஏதாவது ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னா ஒன் டைம் ஷேர் பண்ணணுங்கிறாங்க நீ என்ன என்ன சீரியல் வெள்ளி மாதிரி நினைச்சியா நான் வந்து அப்படிலாம் கிடையாது உன் மனசுல கஷ்டம் தான் என்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள் அக்கா கூட ஏதோ சண்டை போட்டு இருந்ததை பார்த்தேன் அவரை நம்பிக்கை துரோகின்னு ஏதோ சொன்ன என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணான்னு தெரில ஆனால் அவள் பண்ணக்கூடியவ தான் எனக்கே பண்ணவ தான் தான் உன்ட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு என்ன எங்க அக்காவை நான் விட்டு கொடுத்துடா நினச்சி வந்தியா இந்த நடிப்பெல்லாம் எதிரி நண்பங்கிற மாதிரி வந்தியா என் அக்கா ஏதாச்சும் எனக்கு ஒரு இது பண்ணாலும் பிரச்சனை பண்ணாலும் என்ன பண்ணாலும் அக்கா என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலாம் என் அக்கா அவளை பற்றி பேசுறதுக்கான அருகதை உனக்கு கிடையாது உன்னை பற்றி எனக்கு தெரியும் ஒரு வேளை எங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வரைக்கும் சரி பண்ணிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல அதை நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை அப்படின்னாலும் வந்து என்கிட்ட என் அக்கா கிட்ட போய் நான் இப்போ நின்னவா எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துடாத இங்கே வந்து வந்து ஆறுதல் கேட்குற பேர் பேரில் வந்து நின்றுனா அவ்வளோதான் உன்னெல்லாம் சும்மா ஒட்டு கேட்டுட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அதை வச்சு ஏதாவது குடிர்காயிலாம் நினைச்சி வந்துக்கிட்டு இருக்கியா முதல்ல ஆறுதல் கேட்க வந்த மூஞ்சிய பேர் போக அந்த பக்கம் அப்படின்னு ச்சே அவமானப்படுத்திட்டானுங்க மாற்றி மாற்றி மொக்கை வாங்குகிறான்னு வாங்குறமே அப்படின்னு கடுப்பாக இருக்காங்க இவங்க இதை நடுவில் நேராக உள்ளார ராகினி வராங்க ராகி சாரி இப்போ உள்ளார இப்போ யமுனா வராங்க வந்து பார்த்தா மடியில் படுத்து அழுது அழுதுட்டுருக்காங்க காவேரிங்கிறத பார்க்க அதுக்கப்புறம் சாரதா வேறு முறைக்கிறத பார்த்து ஆறுதல் தேட வேண்டியது நான் எனக்கு தானே ஆறுதல் சொல்லணும் எனக்கு என்ன விட்டுட்டு என்னை பார்த்து முறைச்சிகிட்டு இருக்கியமா நீ பாதிக்கப்பட்டதே நான் தாமா அப்படின்னு அவங்க மனசை நினச்சிட்டே வந்து உக்காடுறாங்க கரெக்டாக இப்போ கங்காவும் வந்துடுறாங்க வந்த உடனே வந்து என்னாச்சு இதுக்கு எழுதுகிட்டு இருக்கா என்னாச்சு அப்படி இப்படிலாம் கேட்டு இவங்க வேறு சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க வேற நீ சாப்பிடலன்னு தெரியும் காவேரின்லாம் உட்கார் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை ஏதோ பிரச்சனை இவ்வளோ தான் பிரச்சனை இவதான் ஏதோ பண்ணிட்டா பண்ணனால தான் எழுதுகிட்டு இருக்கா திரும்பி தேம்பி ஒரே அழுக அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே அவள் தான் பண்ணலனு நான் சொல்கிறேன்ல அவன் மேலே எந்த தப்பு இல்லை திருப்பி திருப்பி எமுனாவை எழுகாதீங்க இதில் எனக்கு அப்பா நீபம் வச்சு அதான் அழுத இது அதை பற்றி பேசாதீங்க பாட்டியும் அம்மாவும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ என்ன சொல்லிடுறாங்க கங்கா அப்படின்னா சரி நான் இவள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்க ஏதா இருந்தாலும் இங்கேயே வச்சு பேசுங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னா இந்த பாருங்கள் சின்ன வளர்ந்துட்டிங்கன்னா கூட பார்க்க மாட்டேன் எடுத்து விறகு கட்டிய விட்டு சாத்து சாத்தின்னு சாத்தி விட்டுருவேன் உழுகா ஏன்ட்ட சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள் எனக்கு ரகசியத்தையே வைக்காதீங்க என்ட்டவ அப்படின்னு உடனே இல்லைம்மா இது நர்மதெல்லாம் இருக்கா நான் இங்கே பேச முடியாது அப்படின்ன உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சும்மா சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க இல்லை யமுனாவுக்கு இவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் யமுனா அவள் பக்கம் நியாயத்தை சொல்லிட்டா நான் இவ பக்கம் நியாயத்தை கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கொடுக்குறேன்னு வெளில போகிறாங்க இவங்க என்னமோ பண்ணுங்கன்னு சாரதாக உட்காந்துருக்காங்க எல்லாத்தையும் எம்னா என்ட்ட சொல்லிட்டாங்கனுங்கும் போதே உங்களுக்கு பயம் அதிகரிச்சிருச்சு எல்லாத்தையும் என்ன சொன்னான் என்ன சொன்னா அப்படின்னா நிவின்ங்க நிவினை சேர்த்து வைக்கணும்னு சத்திய வாங்கியாமே அப்படின்னா ஆமாங்கிறாங்க அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு நானும் நல்ல பையன் தானே நினச்சேன் அப்படின்னா அவன் நல்ல பையனும் கெட்ட பையனும் அவன் உனக்கு செஞ்சதை யோசிச்சு பார்த்தியா அவனால நம்ம குடும்பத்தை வந்த பிரச்சனைகளை யோசிச்சு பார்த்தியா இப்போ என்ன நடக்குதுங்கிறத யோசிச்சு பாரு திருப்பி நீ வந்து அவன் சேர்ந்து கல்யாணமே முடிச்சா கூட எல்லாரும் ஒன்னு நம்ம ஒரு இடத்துல இருக்க முடியுமா தர்ம சங்கடமா இருக்காதா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீ போய் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கனா இல்ல அவன் நிஜமா காதலிக்கிறேன் நான் தான் அப்படின்னா இதெல்லாம் வேற கேவாது அப்படிங்கிறான் இதை தவிர வேறு எதுவும் சொன்னாலா அப்படின்னு வந்து இந்த பக்கம் காவேரி கேட்கும் பொழுது என்னது அப்படிங்கிற மாதிரி கங்கா பாக்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது சோ இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைச்சிக்கிறத சொல்லுங்க தேங்க்யூ மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க